முதல் முறையா மகத்தான திறன்களோ சாத்தியங்களும் கொண்ட ஒரு ஞானி தன்னோட ஞானத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடிவு செஞ்ச நாள் இது. விடுதலைங்கிறது பயமுறுத்துறது. ஏன்னா நீங்கள் பழக்கப்பட்ட சிறையோட எல்லா சுவர்களையும் அகற்ற முயற்சிக்கிறோம். குரு பௌர்ணமி அல்லது குருவுக்கான இந்த நாள் விடுதலைக்கான நாளாக பார்க்கப்படுது. Having just shifted சூரியனோட தெற்கு நோக்கிய சுழற்சி அல்லது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான உறவு தெற்கு திசைக்கு இப்ப மாறி இருக்குது. இது தக்ஷிணாயனம் அப்படின்னு அழைக்கப்படுது. யோக கலாச்சாரத்தில் இந்த காலத்தை சாதனா பாதான்னு குறிப்பிடுவோம். நம்மோட உள்நிலை வளர்ச்சிக்கு சாதனா செய்யறதுக்கு இதுதான் சிறந்த நேரம். மேலும் இந்த மாதத்தோட இறுதியில் குரு பூர்ணிமா நாள் வருது. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. செல்ல பிராணி உணவு நாள்னு இருக்குது, பபுள் பர்த்டேன்னு இருக்குது, நீரிழிவு நாள்னு இருக்குது, அப்புறம் பல முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் இருக்குது, இப்போ யோகா தினம் கூட இருக்குது. இது எல்லாத்துக்கும் முன்னாடியே குருவுக்குன்னு ஒரு நாள் இருந்துச்சு, அது குரு பௌர்ணிமா. அது இந்த மாசத்துல சக்தி வாய்ந்த பௌர்ணமி இரவு. ஏன்னா தட்சிணாயணத்திலிருந்து உத்தராயணம் வர உள்ள முதல் மூன்று பௌர்ணமிகள் உள்நிலை வளர்ச்சிக்காக சாதனா செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. குரு பௌர்ணமி நாள் ஒரு நினைவூட்டல் மாதிரி. முதல் முறையா மகத்தான திறன்களும் சாத்தியங்களும் கொண்ட ஒரு ஞானி தன்னோட ஞானத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடிவு செஞ்ச நாள் இது. அவரோட ஞானத்தை அவரா விரும்பி பகிர்ந்து கொள்ள நினைக்கல. அவர் அப்படி செய்ய தள்ளப்பட்டார். அதோட முழு கதைக்குள்ள இப்ப நான் போக விரும்பல. அவர் கொஞ்சம் ஏமாளியா இருந்தார், அதனால தான் கொஞ்சம் அது தைரியமான செயல்னு நான் சொல்கிறேன். இப்போ நாம் அவர் வாழ்ந்த இடத்துல இருக்கிறோம். உலகத்தோட இந்த பகுதியை நாம் கர்ம பூமின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்படுற செயலை நீங்கள் செய்ய முடியும். இங்கே உங்கள் விதியை உங்கள் கையில் முழுமையாக எடுக்க முடியும். உலகத்தோட மற்ற பகுதிகளில் இதை செய்ய முடியாதுன்னு இல்லை, நீங்கள் செய்யலாம். ஆனால் இங்கே இயற்கையாகவே சில விஷயங்கள் உங்களுக்கு கூடுதல் உதவி அளிக்கும். இது ஒரு பெரிய வாய்ப்பு. இதை பல யோகிகள் பல நூற்றாண்டு காலங்களுக்கு பயன்படுத்தி இந்த வாய்ப்பை மேம்படுத்த பல கருவிகளையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குனாங்க. அதே மாதிரியான நோக்கத்தோட மக்களோட பரிணாம வளர்ச்சியை விரைவுபடுத்த தியானலிங்கத்தை உருவாக்க ஒருத்தர் ஆசைப்பட்டார். ஆனால் அவர் ரொம்ப சாதுரியமானவர், அவரே அதை உருவாக்க முயற்சிக்கல. அந்த வேலையை நிறைவேற்ற அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முயற்சி செய்ய ஒரு முட்டாளை அவர் தேடினார்னு நினைக்கிறேன். அவரை கண்டும் பிடிச்சார். அந்த வேலையும் நிகழ்ந்துச்சு. விடுதலைங்கிறது பயமுறுத்துறது. ஏன்னா நீங்கள் பழக்கப்பட்ட சிறையோட எல்லா சுவர்களையும் அகற்ற முயற்சிக்கிறோம். நீங்கள் பழக்கப்பட்டதுன்னு நான் சொல்கிறப்போ அது ஒரு பிறவியோடது மட்டும் இல்லை, மொத்த பரிணாம செயல்பாட்டோட ஞாபகமும் அதில் இருக்குது. உங்கள் மூளைக்குள்ளே ஒரு ஊர்வன மூளையும் இருக்குது.
அந்த மூளை உங்களுக்கு எப்போதும் எல்லைகளை உருவாக்க பார்க்கும். உங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு எப்போதுமே நினச்சிட்டு இருக்கோம். உங்களை மனித உயிராக செயல்பட வைக்கிற உங்கள் மூளையோட இன்னொரு பகுதியை செரிபிரல் கார்டெக்ஸ்னு குறிப்பிடுவோம். அது எப்போதும் விரிவடைகிறது, உங்களை எப்படி மேம்படுத்துறது, எப்படி உயர்த்துறதுன்னு பார்க்கும். ஆனால் உங்களோட ஊர்வன மூளை உங்களோட பாதுகாப்புக்கு உங்களை சுற்றி எப்படி சுவர்களை உருவாக்குறதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். பாதுகாப்பை தேடி நீங்கள் உங்கள் பரிணாம செயல்பாட்டை கீழே தள்ளுறீங்க. ஏன்னா உங்களை பாதுகாக்கிற சுவர்கள் தான் உங்களை சிறைப்படுத்தும் சுவர்களும். குரு பௌர்ணமிங்கிறது முதல் முறை மனித உயிருக்கு இந்த பரிமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் இயற்கை உங்களுக்கு நிர்ணயித்த எல்லா எல்லைகளையும் தகர்த்திட முடியும். உங்களோட மனதோட எல்லைகளை மட்டும் இல்லை, உங்கள் உணர்வுகளோட எல்லைகள், இயற்கை நிர்ணயித்த உங்கள் இருப்போட எல்லைகள், இது எல்லாத்தையும் கடந்திட முடியும். அதனால் குரு பௌர்ணமி அல்லது குருவுக்கான இந்த நாள் விடுதலைக்கான நாளாக பார்க்கப்படுது. ஏன்னா முதல் முறையாக விடுதலைக்கான சாத்தியம் மனித குலத்துக்கு வழங்கப்பட்ட நாள் இது.